our channel Homies Blog Summit. இதுதான் வந்து எங்கள் சேன். இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம், குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இதுதானே குக்கிங் வீடியோ? ஆமாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். அது ஏன் குக்கிங் வீடியோ எனக்கு சிரிப்பாக இருக்குது. அது நல்லா வருமா நல்லா வராதான்னு தெரியல. ஆனால் நான் வந்து ஆல்ரெடி இதை நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இந்த வீடியோ எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டைக்குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றது. இது வந்து என்னோட ஓன் ரெசிபின்னு சொல்ல முடியாது. நான் ஒரு நாலு வீடியோ பார்த்து அதை வந்து கம்பைன் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதை நான் வந்து போன வாட்டி பண்ணியிருக்கேன், நல்லா வந்துருக்கு, அதனால இந்த வாட்டம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டு கெஸ்ட் வேற வந்து நான்வெஜ் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கிற, அவர் எப்பயுமே நான்வெஜ் தான். அதனால இன்னைக்கு மேக்ஸிமம் வெஜிடபிள் பிரியாணி வைக்கலாம்னு பார்த்தேன், அவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது, வெஜ்னாலே பிடிக்காது. அதனால் நாங்கள் முட்டைக்குழம்பு வைக்கலாம்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கிச்சனுக்கு வாங்க, நான் வந்து அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்கம் டு மை கிச்சன். இது வந்து ஒரு குட்டி கியூட் கிச்சன் தான் கைஸ். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய். இது வந்து ரொம்ப காரம், அதனால மூணே மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் இது வந்து என்னதுன்னா கார்லிக் வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக இடிச்சு வைக்கணும், எனக்கு ப்ரிப்பேர் தான் பிடிக்கும், கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு டொமேட்டோ வந்து அரைச்சி வச்சிருக்கேன், நாலு முட்டை. அதில் வந்து மூணு பேர் தான் சாப்பிட்றோம், ஆனால் நாலு முட்டைன்றது எதுக்குன்றதை நான் கடைசி சொல்கிறேன். ஸோ மசாலாலாம் வந்து நான் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு ரீஃபைண்ட் ஆயில் கடுகு போடணும். எனக்கு வந்து ஆயில் சூடாகிற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை கைஸ், அதனால நான் இப்பயே போடணும். இப்போ வந்து இப்போ டப்ப டப்பன்னு சவுண்ட் கேட்டுச்சு, அப்போனா கடுகு பொரிஞ்சிச்சுன்னு இருக்கும். அதுவே இந்த எல்லா கட் பண்ணி வச்சிருந்தா எல்லா வெங்காயத்தையும் நம்ம இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். அதோட சேர்த்து கருகப்பிள்ளையையும் போனேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும். இதுவுமே நிறைய அதை நிறைய வதங்கி சுருங்கி கொஞ்சம் சுருங்குவோம், அந்த அளவுக்கு நிறைய வதங்கட்டும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து பாதி இந்த மிக்சர் வந்து நம்ம வந்து மிக்சர் அரைக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கிற கான்சஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத விட கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நம்ம வந்து இதில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இவங்களால எவ்வளோ தூரத்துக்கு வதக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 to 10 minutes நீங்கள் நல்லாவே வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு சேஃப் ரேஞ்சுக்கு பேசுவேன், ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ரெசிபி இதுதான். அந்த ரெசிபி பார்த்து
ரெசிபி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. அதோட நான் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சிருந்த கார்லிக் போடுறேன். இதுல வந்து ஒரு 5 to 6 கார்லிக்ஸ், குட்டி குட்டி கார்லிக்ஸ், அது பச்சை ஸ்மெல்லா, அதோட பச்சை ஸ்மெல் போட வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் தான் நல்லா இருக்காது. ஸோ அதனால நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல் வருங்க. எனக்கு வந்து இன்னொன்று என்னன்னா, இப்படி சமைக்கும் போது இப்படி ஸ்மெல் வந்தாதான் வந்து எனக்கு ஓகே நம்ம சமைக்கிறது வந்து அப்படின்னு நினைச்சிக்குவேன். அப்படி நம்ம சமைக்கும் போது ஸ்மெல் வந்து அப்படின்னா போச்சு, இந்த டிஷ் ஃபெயில் அப்படின்னு நானே நினைச்சிருவேன். ஸோ இப்போ வந்து ஸ்மெல் வருது. இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் கீரி வச்சிருந்த 3 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். அதே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா பொடியும் போட போகிறோம், மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எவ்வளோ வெங்காயம் போட்டு பிறகுமோ நல்லா சுருங்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியல, இதோட ஓகே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப வெங்காயம் கட்டுப்பட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் நல்லா வதக்கிடுவேன். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பொடி போடுவோம். ஏன்னா கருதாக கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் பொடி போடணும். ஸோ ஒரு பிஞ்ச் இந்த அளவுக்கு, இந்த அளவுலாம் எனக்கு தெரியாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. தேவையான அளவு, தேவையான அளவு. அதுக்கப்புறம் சில்லி பவுடர், இதுவும் இந்த அளவு, அது எனக்கு அளவுலாம் தெரியாது கைஸ், நீங்கள் போட்டுருங்க. இப்போ நான் போட்டாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அதுக்கப்புறம் இது வந்து, இது வந்து மல்லி, மல்லிப்பொடி, இதுவும் இது வந்து இது என்னது மிளகா பொடியை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஓகே, இதை வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த பொடி ஸ்மெல் வராது. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து ஆயில் ஏன்னா இப்போ 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 வந்து சுத்தமாக எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் ஆயில் ஊற்று, அப்போ தான் வந்து தக்காளி பேஸ்ட், 2 தக்காளி, சும்மா தக்காளி ஒண்ணுமே இல்லை, வெறும் தக்காளி மட்டும் அரைச்சு வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் ஒண்ணு தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான், கொஞ்சம் ஒண்ணு அவ்வளவுதாங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இது வந்து நல்லா இந்த தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து 1/2 அமௌண்ட்டு அரைச்சிட்டு நம்ம
வந்து இப்போ வந்து கிளறோம். இது இதோட சேர்த்து ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துச்சா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். தேவையான அளவு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. எனக்கு ஆக்சுவலா எவ்வளவு தண்ணின்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு புத்து பாய்ப்பாதான் இந்த தண்ணி ஊத்துவேன். ஆரம்பத்துல இருந்து தெரியாது தெரியாதுன்றிய, அப்புறம் என்ன தம்பி தெரியும் உனக்கு? உங்களுக்கு தெரியல, அது ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியல, அதை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உப்பே ஆட் பண்றேன். ஸோ இப்போதான் நான் உப்பு ஆட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாரும் தேவையான அளவு சொல்றீங்க, ஆனா என்ன அளவுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சொல்றேன்? ஒரு சிலவங்களுக்கு கார் அதிகமா இருக்கும், அது பிடிக்கும். ஒரு சிலவங்களுக்கு பிளாண்டா இருந்தா பிடிக்கும், உப்பு அதிகமா இருக்கும். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கூடாது. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ட்ரிக் நான் சொல்ல போறேன். இப்ப வந்து நாலு முட்டை ஏற்றுவேனா, இந்த ஒரு முட்டையை நான் வந்து உடைச்சு இதை அப்படியே நான் கிண்டி விட போறேன். இது வந்து லைக் அந்த குழம்போட நல்ல பயன் பண்ணி விட போறேன். ஸோ அதை எப்படி பண்றேன்றத பண்ணுறேன். குழம்பே நல்லா கெட்டியான குழம்பா இருக்கும். ஸோ இதை வந்து உடச்சி விட்டோன்னே நல்லா கிண்டி 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 இல்லை இல்லைன்னா அது பாட்டுக்கு தனியாக போய் நின்றுக்கும் அது சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஏடி கிண்டி கிண்டே இருக்க உடச்சிருக்கோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக முட்டை வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முட்டையை வந்து போடணும். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணணும். ஏன்னா அப்படியே இது முட்டை உடையாம இருக்கிறது. இது முட்டை உடைச்சு அப்படியே அப்படியே நான் போட போறேன். That's it.
இப்படி திருப்பி போட்டதுக்கு அப்புறம் இத ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு இதல கரம் மசாலா அண்ட் என்னையில கொத்தமல்லி இல போட்டு இறக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் गाइस. முட்டை குழம்பு ரெடி. ஓகே காய்ஸ், இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க காய்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் நான் சமைச்சதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. சோ இந்த ரெசிபி வந்து பாஸ். சோ நீங்க வந்து இந்த ரெசிபி மறந்துடுவோம். அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிச்சு. சோ இந்த ரெசிபி சரி இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மேபி எங்க சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணோ பாத்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா. சோ எஸ் பாஸ் ஆயிடுச்சு என்னோட ரெசிபி. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல நாங்க வரோம். பாய். அது வரைக்கும் எங்க வீடியோ வந்து அது வரைக்கும் எங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த வீடியோக்கு? ஹோமீஸ் ப்ளாக் தமிழுக்கு. பாய் சொல்லுங்க எல்லாரும். பாய் பாய் பாய். பாய்.